அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சேஜயஸ்ரீ, தேவகோட்டை சேர்மன், மாணிக்க வாசகம், நடுலேப்பள்ளி, 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்களுக்கு வந்து செந்தில் மருத்துவமனையிலிருந்து நூலகத்தை வந்து புக்கு கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து நான் வந்து கதை படிச்சிருந்தேன். அந்த கதையோட பேர் வந்து தமிழகத்தின் தனி பெரும் தலைவர்கள். அதை எழுதியவர் வந்து செல்வகுலம் ஆச்சா புலவர் ஆசா குருசாமி. அதோட பதிப்பகம் வந்து சுறா பதிப்பகம். அதில் வந்து நான் தலைவர்கள் படிச்சிருந்தேன். அதோட தலைவர் பேர் வந்து தோழர்பா ஜீவானந்தம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அழகான ஊர் வந்து பூதம்பாண்டியா. அங்கே வந்து ஜீவானந்தம் வந்து பிறந்தாரா. அவர் வந்து பள்ளி பருவத்தில் வந்து கணக்கு பரிசையில் அப்போ வந்து அவர் மார்க் வந்து 100க்கு 100 வாங்குவாரா. ஆனால் அவர் வந்து வாங்காததுனால வந்து வீட்டுக்கு போய் வந்து பார்த்தாராம். பார்க்கும்போது வந்து எல்லாமே வந்து சரியாக தான் இருந்துச்சா. சரியாக இருக்கும்போது வந்து ஆசிரியர்கிட்ட போய் வந்து கேட்டானா. கேட்கும்போது வந்து அவள் ஆசிரியர் வந்து என்னால் போட முடியாது அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சுட்டாளா. தெரிவிச்சொட்டி வந்து அவன் வந்து விடாமல் வந்து தலைமை ஆசிரியரிடம் போய் கேட்டானா. கேட்கும்போது தலைமை ஆசிரியரிடம் வந்து அந்த பேப்பரை வந்து பார்த்துட்டு வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு வந்து 100க்கு 100 வந்து வாங்குவானா. அன்று முதல் வந்து அந்த பள்ளியிலே வந்து அவன் வந்து கதாநாயகன் ஆகிட்டாடா. அந்த செயலை வந்து அந்த மாணவர்கள்லாம் பாராட்டினாங்களாம். ஒரு நாள் வந்து அந்த பள்ளியில் வந்து சாயங்கால நேரத்தில் வந்து உயரமான மரத்தில் வந்து ஒரு கருடன் பறவை வந்து கூடு கட்டி இருந்துச்சா. கூடு கட்டி இருக்கும்போது வந்து அதில் 3 முட்டைகள் இருந்துச்சா. முட்டைகளை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து மாணவர்கள்லாம் சவால் போட்டானா. ஆனால் வந்து யாருமே வந்து எடுக்கலையா. ஆனால் ஜீவா வந்து விறுவிறுன்னு மரத்தின் மேலே ஏறி வந்து அந்த முட்டையை எடுக்கிறதுக்காண்டி போனானா. போகும்போது வந்து போகும்போது வந்து அந்த கருடன் வந்து பார்த்துட்டு வந்து இவன் வந்து நம்ம முட்டையை எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கருடன் வந்துக்கிட்டு இருந்துச்சா. ஆனால் வந்து கீழே உள்ள மாணவர்கள் வந்து பார்த்துட்டு வா ஜீவா வா அந்த பறவை வந்து உன்னை கொத்த போதும் அப்படின்னு வந்து சொன்னாங்களா. அதுக்கு வந்து ஜீவா வந்து இறங்கவே இல்லையா. அதோட வந்து விடாமுயற்சியோட வந்து அதை போராடி வந்து அந்த முட்டையை வந்து எடுத்துட்டானா. எடுக்கும் போது வந்து அந்த மாணவர்கள்லாம் வந்து பரவாயில்ல இவன் ஒரு வீரன் தான் அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாலாம். உயர்நிலை பள்ளியில் பள்ளி வந்து உயர்நிலை பள்ளியில் வந்து போய் சேர்த்தாலாம். அங்கே 9ஆம் வகுப்பு வரை இருக்குமா. அங்கே அந்த பள்ளியில்